வணக்கம் நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடி கட்டி பறந்த டஸ்டர் கார் வந்து இப்போ வந்து விற்பனையில் வந்து இல்லைங்க. டஸ்டருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி ஃபேன் பேஸே வந்து இருக்காங்க. இப்போ வந்து புதிய ஒரு டஸ்டர் காரை வந்து ரெனால்ட் நிறுவனம் வந்து திரும்ப விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஒரு மூணு கார்களை பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிசான் கம்பெனி வந்து கொண்டு வர போகிறாங்க. அதில் ஒரு கார் வந்து இந்த வரப்போகிற புதிய டஸ்டர். இன்னொரு கார் பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்டர் MPV ரக காரு, அது வந்து ஒரு ட்ரைபர் காரினுடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக வந்து இருக்கும். இது இல்லாமல் விலை குறைவான ஒரு எலக்ட்ரிக் காரையும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கோடி ரூபாய் வந்து முதலீடும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வரப்போகிற புதிய டஸ்டர் கார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2021 பார்த்தீங்கன்னா டாசியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாடலை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் மாடலை வந்து பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வரப்போகிற புதிய ஒரு டஸ்டர் கார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பழைய டஸ்டருக்கும் புதிய டஸ்டருக்கும் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவில் பார்த்தீங்கன்னா புதிய டஸ்டர் வந்து பெருசாகும், நல்ல இடவசதி கொண்டதாகவும் வந்து இருக்க போகுது. வசதிகள்னு பார்த்தோன்னா பெரிய டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், வயர்லெஸ் செல்போன் சார்ஜர், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹைபிரிட் தொழில்நுட்பத்தோட தான் இன்ஜின் வந்து இருக்கும். இந்த வரப்போற இன்ஜின் 130 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா புதிய டஸ்டர் காரில் வந்து அதிகமாக வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதே மாதிரி ஆல்வீல் டிரைவ் சிஸ்டத்தோடு தான் பார்த்தீங்கன்னா அந்த புதிய டஸ்டர் கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் பட்சத்தில் கியா செல்டோஸு, மாருதி கிராண்ட் விட்டாரா, டொயோட்டா அர்பன் குரூசர், கோடா குஷாக்கு, ஃபோக்ஸ்வாகன் டைகன் போன்ற கார்களுக்கு வந்து கடுமையான போட்டியை வந்து ஏற்படுத்தும். டஸ்டர் ஆல்ரெடி வந்து பேரெடுத்த ஒரு கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக புதிய டஸ்டர் மட்டும் விற்பனைக்கு வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக இது வந்து மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வந்து கிடையாது. 2023 இறுதி அப்படி இல்லைனா 2024 பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.